மண் சரிவில் சிக்கி காணாமல் போன நால்வரில் இருவர் சடலங்களாக மீட்பு. இலங்கை கிரிக்கெட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை, ரனில் எடுத்த அதிரடி முடிவு. உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு நிதி உதவி. ராஜபக்சர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. பலாங்குடி ஹவர்ஹெல்கேன வெயிந்தந்த பகுதியில் மண் சரிவில் சிக்கிய இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. இந்த அனர்த்தத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் காணாமல் போயிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து புதையுண்டவர்களை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டு தினங்களின் பின்னர் இன்று இருவரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏனைய இருவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உறுப்புரிமையை இடைநிறுத்துவது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்க வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான அமைச்சு உபக்குழுவிற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அங்கீகாரம் வழங்கியுள்ளார். அதிபர் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இடைக்கால குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ஊடக பிரிவு இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2023 உலக கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி பல போட்டிகளில் மிகவும் மோசமான முறையில் விளையாடி பல கசப்பான தோல்விகளை தொடர்ந்து பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உறுப்புரிமையை சர்வதேச கிரிக்கெட் பேரவை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் தடை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2023 ஜனவரி மாதம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கான நிதி உதவிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதாக ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சி நெறியை படிப்பதற்காக உரிய நிதித்தொகை வழங்கப்படவுள்ளது. இந்த நிதியுதவியானது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கு உட்பட்டு வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் www.etfe.lk என்ற இணையதளத்திற்கு சென்று உரிய விண்ணப்பம் மற்றும் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் நிதி அமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரே காரணம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இவர்கள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக குறித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களான அஜித் நிவாட் ஹெப்ரால், பேராசிரியர் WD லக்ஷ்மண், நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் SR ஆர்டிகல, முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர, இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபை உறுப்பினர்கள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன உள்ளிட்ட குழுவினரால் மக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த போதே 5 அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழாமின் பெரும்பான்மை தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தொழில் அதிபர்களுக்கு 681 பில்லியன் ரூபாய் வரி விலக்கு அளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதுவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக மாறியது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பிரச்சினை, சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதில் தாமதம் மற்றும் அந்நிய செலாவணி நெருக்கடியின் போது 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை பத்திரங்களை திருப்பி செலுத்துதல் உள்ளிட்ட பொருளாதார தவறான நிர்வாக பிரச்சினைகளையும் மனுதாரர்கள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதேபோலே மனுதாரர்களுக்கு தலா 150,000 ரூபாய் நட்டகடாக வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. மண் சரிவில் சிக்கி காணாமல் போன நால்வரில் இருவர் சடலங்களாக மீட்பு. இலங்கை கிரிக்கெட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை, ரனில் எடுத்த அதிரடி முடிவு. உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு நிதியுதவி. ராஜபக்சர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு.